ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் 13 டிப்ஸு பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு டிப்ஸும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த டிப்ஸு எல்லாமே நம்ம கிச்சனில் நினைப்போம், வேஸ்ட் பண்ணுறது தூக்கி போடும்போது நம்ம கஷ்டமாக தெரியும். இந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. இப்போ வாங்க நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் புதினா செடி ஃப்ரெஷ்ஷாக வளர்க்கணுமா, ஒரு பைசா செலவு இல்லாமல்? இப்போ இந்த டிப்ஸை பாருங்கள், இது ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் புதினா வாங்கும் போது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் அந்த கீரையெல்லாம் புதினா கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காமை மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் கொண்டு போய் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சு ஒரு வாரம் ஆச்சு. இப்போ இந்த காம்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கணும். ஆனால் மேலே உள்ள தழுவு மட்டும் கட் பண்ணாதீங்க, மீதி எல்லா இலையும் நீங்கள் எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி வச்சு தான் தழுக்க வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நிறைய பறித்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ சின்ன ஒரு சட்டியில் தான் நான் மண் போட்டு வச்சுருக்கேன். இந்த மண்ணை கொஞ்சம் தோண்டிட்டு ஒரு 4-5 புதினா காம்பை உள்ளக்க நல்லா பதிச்சு வச்சுருங்க. நல்லா ஆழமாக வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு 2-3 நாளில் தழுக்க ஆரம்பிச்சிடும். லேசாக 2 நாளைக்கு ஒருக்க நீங்கள் லேசாக தண்ணி தொளித்தா போதும். தண்ணி ஊற்றுறதோட கை வச்சு கொஞ்சம் அப்படியே தொளித்து விடுங்க. இப்போ பாருங்கள் நான் வச்சுட்டு தொளிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு தட்டு இல்லாமல் வீட்டில் புதினா இருந்துகிட்டே இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம வீட்டில் பறித்து யூஸ் பண்ணும்போது ஒரு தனி சந்தோஷம்தான். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸை. டிப்பு நம்பர் 2 பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ரசம் வச்சாலும் சரி, எந்த ரசம் வச்சாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து ரசம் வச்சு பாருங்கள். ரசமுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். டிப்பு நம்பர் 3 பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து கவர்லேயோ இல்லைன்னா பாக்ஸ்லேயோ வந்து கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா, கருவேப்பிலை நல்லா காஞ்சி போய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கருவேப்பிலையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் என்ன பண்ணலாம், இந்த ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு ரெண்டுமே கொஞ்சம் இந்த கருவேப்பிலையை போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. அந்த சூட்லேயே வந்து அந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுப்பாக ஆயிரும். அப்போ நம்ம திரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் வந்து நல்லா மாறிடுச்சு பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. இந்த டைமில் மிக்ஸி கப்பில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் குழம்பு வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு வரும்போது என்ன ஆகுனா, முடி நல்லா கருமையாகவும் நல்லா வளரும். இப்போ இந்த பாட்டிலில் எப்படி இது போட்டு வைக்கலாம்னு காமிக்கிறேன். ஒரு சின்ன பேப்பரை சுருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கீழே கொட்டாமல் அழகாக உள்ளக்கு போட்டுடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இதை எடுத்து போடுங்க. நான் 100 கிராம் இது கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலுக்கு இவ்வளோ தான் போடணும், அதுக்கு மேலே போடாதீங்க. இதுதான் சரியான கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நல்லா கலர் வந்து நல்லா க்ரீன் கலர் ஆயிரும். அப்படியே நீங்கள் குளிக்க முன்னாடி ஒரு 1/2 ஹவர் முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படி குளிச்சுட்டு வாங்க. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா முடியும் வளரும் சூப்பராக. இது குளிக்கும் போது தான் தேய்க்கணும்னா, நார்மலாக நம்ம எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு வரலாம். இது போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே கலர்லாம் வந்த அப்புறமா கீழே இதோடைய பவுடர்லாம் நல்லா அடைஞ்சிட்டு கலராக வந்துடும். எண்ணெய் நல்லா க்ரீன் கலரில் வரும். வரும்போது நார்மலாக எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தலையில் தேய்ச்சி நீங்கள் தலை சீவிக்கலாம். அப்படியே நீ சீவிட்டு வரும்போது முடி ரொம்ப நல்லாயிருக்கும். டிப்பு நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பு இந்த மாதிரி உளுந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் வாங்கும் போது நம்ம வெளியே வச்சோடனே கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா வண்டு புழு அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரிட்ஜில் தான் மோஸ்ட்லி வைப்பேன். கிட்ட இங்கே வந்து பாக்கெட்லாம் வந்து நிறைய பெரிய பாக்கெட் வாங்கினா தான் லாபமாக இருக்கும். கொஞ்சமாக வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும், துட்டு ஜாஸ்தி இருக்கும். அதனால் மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். அப்படி வைக்கும் போது மாதம் கணக்கில் உங்களுக்கு கெட்டு போகாது.
எப்போ டைம் இருக்கோ அப்போ எடுத்து லேசாக வறுத்து கூட பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைம் இல்லாதவங்க அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியூருக்கு அந்த மாதிரி போகும்போது ஃப்ரிட்ஜை மட்டும் ஆஃப் பண்ணாமல் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பொருளுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரே ஒரு தட்டு மட்டும் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மாதம் ஆனாலும் உங்கள் பொருட்கள் கெட்டு போகாது, அது பாட்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்பர் 5 பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் மீனோ இல்லைனா கறியோ அந்த மாதிரி பொரிக்கும் போது அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அந்த ஃப்ரை பண்ண எண்ணெய், அந்த எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் கறி வைக்கும் போது ஃபிஷ்ஷுக்கு ஊற்றுங்க, இல்லைனா ப்ரான் வைக்கும் போது சீ ஃபுட்டு உள்ளே பண்ணும்போது சீ ஃபுட்டுக்கு ஊற்றிடுங்க. இதே நீங்கள் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டன் செய்யும் போது மட்டன் இது பண்ணுங்கள். இது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினச்சினா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கிண்ணியில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. எந்த டைமில் நீங்கள் குக் பண்ணுறீங்க அந்த டைமில் ஊற்றி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி இதோடைய மசாலாலாம் இதில் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கூட கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி அலசி எடுத்துக்கலாம், அவ்வளோ மசாலா இருக்கு பாருங்கள். டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு போயிடலாம். டிப் நம்பர் 6 பார்க்கலாம். நம்ம வீட்டில் டக்குன்னு ஸ்வீட்ஸேன்னு நினைப்போம், அந்த நேரத்தில் பாதாம் உரிக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும், ஸ்கின் எடுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும், இன்னும் ஊற வைக்கணும் மணிக்கணக்கில். இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான பாதத்தை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படி சூப்பராக சோளையெல்லாம் கலந்து வந்துடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுக்கிறதோட இந்த மாதிரி ஒரு டவலை போட்டு நல்லா கை வச்சு கசக்கி விட்டிங்கன்னா போதும், எல்லாமே தோலெல்லாம் கலந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஈரத்தனமாக இது போன அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வைக்கும் போது உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நினச்ச நேரம் ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். டிப்பு நம்பர் 7 பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாக்கெட்டில் இது வாங்கினீங்கன்னா மசாலாத்தூள்லாம், இந்த மசாலாத்தூள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சோம்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்ச அப்புறமா இப்போ எந்த மசாலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ இதையே கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டும் போது உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் வாங்கல, என்னோடய ஃப்ரெண்டு நிறைய வாங்கியிருந்தாங்க, ஊருக்கு போகிறதுனால எல்லாத்தையும் எங்கிட்ட தந்துட்டு போயிட்டாங்க. இப்போ அதே பாட்டில் எல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ மேல் உள்ள பகுதியை கட் பண்ணிவிட்டு அங்கே தான் சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஒரு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா ஒரு டபுள் பக்கம் டேப் இருந்துச்சுன்னா அதையும் ஒட்டிக்கோங்க, ஒட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜாம் வாங்கினது பட்டர் வாங்கினது அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக நம்ம காசு கொடுத்து பாட்டில் வாங்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது நம்ம எழுதியெல்லாம் ஒட்டுன்னு தேவையில்லை, ஈஸியாக க்ளீனாக நீட்டாக தெரியும். புதுசாக யாராச்சும் கிச்சனை சமைக்க வராங்கன்னா அவங்களுக்கு மசாலாவை சீக்கிரம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ எல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன், இப்போ கிச்சனில் வச்சுக்கிட வேண்டிதான். டிப்பு நம்பரு 8 பார்க்கலாம். இப்போ இந்த சீடு பார்த்தா உங்களுக்கு என்னான்னு தெரியுதா, இது வேற ஒன்று நம்மளோட விளக்கெண்ணெய் இருக்குல்ல அதோடைய சீடு தான் இது. இந்த சீடை நம்ம தோசைக்கு இட்லிக்கு இந்த மாதிரி போட்டு ஆட்டும் போது இட்லியும் தோசையும் நல்லா பஞ்சு போல் நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இட்லி. அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கண்டிப்பாக இந்த இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன், நான் இட்லியில் தான் போட போகிறேன், அதை வச்சு தான் இட்லி தோசை எல்லாமே நான் செஞ்சேன். நீங்கள் ஆப்பத்துக்கு ஊற வச்சிங்கன்னா இந்த சீடை சேர்த்துக்கோங்க, நல்லா ஆப்பம் வந்து பஞ்சு போல் சூப்பராக வரும். இப்போ இந்த விதையை வச்சு தான் இந்த விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. வயிற்று வலிக்கெலாம் இது யூஸ் பண்ணுவோம், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த விதை வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நார்மல் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அங்கேயும் வச்சுருக்காங்க. இப்போ 1/2 கிலோ நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து ஒரு 10 விதை வந்து இதில் போடுறேன். விதை வந்து போட்டோம்னா அப்படியே மிதக்கும், அதனால் நீங்கள் அரிசி உள்ளக்க இப்படி பூத்து வச்சுருங்க, அப்போ வெளியே வராது, அப்படியே நல்லா ஊறிடும். ஊறிச்சு நம்ம ஆட்டும் போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ அதில் தான் ஆட்டி எடுத்துலாம் தோசை ஊற்றுறேன்.
தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் சீக்கிரமாக புளிக்க மாட்டேங்குது, புளிச்ச வாடை அடிக்கவே இல்லை தோசை மாவில். அதனால் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாவு அரைச்சி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவில் நான் ஊற்றும் போது இட்லி பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு போல் நல்ல வந்து சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் நினைக்கலாம் இந்த சீடு சேர்க்கறதுனால இட்லியோட டேஸ்ட்டு மாறுமா, நான் வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. நார்மலாக நம்ம இட்லி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த சூப்பரான இட்லி செஞ்சு பாருங்கள். இப்போ டிப்பு நம்பர் 9 பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் லெமன் ஜூஸ் புழிஞ்சாலோ இன்னும் லெமன் ஏதாச்சும் யூஸ் பண்ணால் அந்த தோலை வந்து தூக்கி போடாதீங்க, ஒரு கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ ஒரு சின்ன ஒரு பவுலில் தண்ணி வச்சு ஒரு 4-5 இதை போட்டு நீங்கள் டேபிள் மேலே வச்சுட்டிங்கன்னா ஓரமாக நல்ல வாசமாக இருக்கும் ஹாலு. அதே நேரத்தில் நீங்கள் ரூமில் கூட வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் போது ரூமில் வந்து ஒரு மாதிரி மழை நேரத்தில் வந்து புழுங்கி வாடை அடிக்கும், வச்சு பாருங்கள். அந்த வாடையே இருக்காது. 3 நாளைக்கு ஒருக்க வேறு வேறு புதுசு புதுசாக அந்த மாதிரி தோல் போட்டு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சப்பழ தோல் போட்டு இதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 3 நாளைக்கு அப்புறமா மாற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூமில் கூட நீங்கள் வச்சு பாருங்கள், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ டிப்பு நம்பர் 10 பார்க்கலாம். எல்லோருமே வீட்டில் நைட்டில் நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு குழம்போ இல்லைனா இந்த மாதிரி கிரேவிலாம் மிஞ்சிட்டாலோ ஆனால் மிஞ்சிட்டா நீங்கள் வந்து அப்படியே தூக்கி மூடி வச்சிடாதீங்க. நான் அப்படியே வந்து டஸ்ட்பினில் ஊற்றாதீங்க. ஊற்றாமல் நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் டஸ்ட்பினில் ஊற்றுங்க. அப்படி ஊற்றும் போது நீங்கள் என்ன ஆகுனா உங்களுடைய கிச்சன் வந்து ரொம்ப வாடை இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் கிரேவி வச்சு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ மறுநாள் காலையில் நான் டஸ்ட்பினில் எடுத்து ஊற்றுறேன். ஏங்கிட்ட நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தோடனே காலையில் வாடை வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கும் போது நமக்கு வேலையே ஓடாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் கருப்பாம்பூச்சி பள்ளியே வராது. இப்போ டிப்பு நம்பர் 11 பார்க்கலாம். இப்போ டெய்லி நம்மளுக்கு தேங்காய் தேவைப்படும், உடைப்போம். ஆனால் திருவுறத்துக்கோ இல்லைனா கட் பண்ணி எடுக்கிறதுக்கோ ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காய் உடைச்சிட்டு ஒரு கவரில் கட்டி ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து என்ன பண்ணுவேன், லேசாக ஸ்டவ்வில் வைப்பேன் ஒரு ஃபியூ செகண்டு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைன்னு சொன்னால் மைக்ரோவனில் ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்தோம்னா அழகாக நம்ம லேசாக கத்தி வச்சுன்னு ஊட்டினாலே போதும், கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ தேங்காய் உடைச்சிட்டு ஒரு கவரில் கட்டி ஃப்ரீசரில் வைக்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 30 செகண்ட் வந்து மைக்ரோவனில் வைக்க போகிறேன். மைக்ரோவனில் வச்சு நம்ம வந்து கட் பண்ண போது பாருங்கள் எவ்வளோ சுலபமாக கட் பண்ணலான்னு. நம்ம காலை நேரத்தில் நம்ம சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், கஷ்டம் இருக்காது. இப்போ லைட்டாக நீங்கள் கத்தி வச்சு நோட்டினாலே போதும், சூப்பராக பூ மாதிரி கலந்து வந்துடும். கையை வச்சே நம்ம அப்படியே எடுத்துடலாம். தேங்காய் நல்லா லூஸ் ஆகி அந்த சரட்டையை விட்டு கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீ மிக்சியில் போட்டு கூட நீங்கள் துருவி கூட ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து துருவாமல் அப்படியே நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். டிப்பு நம்பர் 12 பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபில்டர் காப்பி குடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோரை வந்து நீங்கள் ஃபில்டர் காப்பி குடித்தப்புறமா கீழே போடாதீங்க டஸ்ட்பினில். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கலக்கி உங்கள் செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுங்க டெய்லி. இந்த மாதிரி ஊற்றும் போது செடிகளோட வேர் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அதே நேரத்தில் நல்ல வந்து செழிப்பாக இருக்கும், மரம் வந்து நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட போட்டு அது கூட முட்டைத்தோல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காய வச்சு கூட நீங்கள் செடிகளுக்கு உரமாக போடலாம். இப்படி போடும்போது செடி ரொம்பவே சூப்பராக வளரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ டிப்பு நம்பர் 13 பார்க்கலாம். நீங்கள் மைக்ரோன் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஹீட் பண்ணுவீங்க. இப்படி ஹீட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி ஹீட் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உள்ளக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அது சூட்டில் மேலே எல்லாம் தெரித்து மைக்ரோன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அழுக்காகி அது ஃபங்கஸ் ஆகிரும். அப்படி திருப்பி நம்ம சூடு பண்ணும்போது அதுக்கே உள்ளக உளுந்து ஃபுட்டில் உளுந்து நம்மளுக்கு தெரியாமல் சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இனிமேல் எப்போவுமே லேசாக மைக்ரோனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சூடு பண்ணிவிட்டு அப்படி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோனுடைய அழுக்கு எதுவுமே உள்ளக்கு உள்ளாமல் இருக்கும், உங்களுக்கு துடைக்கிறது வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.